வணக்கம் உள்ளுவா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ். என்னோடய பழைய வீடியோவுக்கு இப்போ வந்து சொல்லிகிட்ருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டேஸில் எனக்கு என்ன பண்ணுறது தெரில, திரும்ப வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறையா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா புது புது அப்டேட்டுகள் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து இன்னும் ஈகராகிடுச்சு. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுடைய கிளான்ஸில் வந்து பழைய கிளான்ஸில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ திரும்ப வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது வந்து புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஆடணும் அப்படின்றது இல்லை. இது வந்து உங்களோட ஐடி வந்து என்ன ஐடியை லாஸ்ட் டைம் கொடுத்தீங்களோ அந்த ஐடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து லோடுன்னு வரும். ஸோ லோடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வெயிட் பண்ணீங்களோ, சாரி லாஸ்ட் டைம் எப்போ வந்து விளாண்டிங்களோ, அது எப்படி இருந்ததோ, உங்களுடைய டவுன் வந்து எப்படி இருந்ததோ, ஸோ அதே லெவலுக்கு வந்து செட் ஆகிரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். விவிடெக் தமிழுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து ரைட் போகும்போது வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான என்னென்ன இருக்கோ அதை மட்டுமே எடுத்துகிட்டு போய் திரும்ப வந்து ரைட் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா எல்லாவோட டவுனும் வந்து 100% வந்து பீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்குன்னு இருக்கு இல்லையா, அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்படி கற்றுக்கிறது, இப்போ வந்து டவுன் ஹால் 4 வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா எது இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டவுன் ஹால் 4 இருக்குது இல்லையா, இது வந்து அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அட்டாக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கைட் பண்ணோம் இந்த மாதிரி வந்து. ஸோ ஒன்று மொத்தம் ட்ராப் பண்ண சொல்லுது. ஸோ ட்ராப் பண்ணுறோம். ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்ததாக வந்து ஒரு 2 வந்து ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறோம். ஸோ ட்ராப் பண்ணோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வால் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அடுத்ததாக வந்து எப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத கைடு வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மோட்டார் வந்து டிஸ்ட்ராய்ட் ஆனதுக்கப்புறம் மீதி வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த டவுனால் ஃபுல்லாக வந்து பீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்துரும், அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ளே பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து டவுன் ஹால் 11 பாருங்கள். ஸோ டவுன் ஹால் 11 பார்த்தீங்கன்னா வந்து 5 lakhs மேலே வந்து ரெண்டு இதுலேயுமே 5 lakhs, அதுக்கப்புறம் வந்து 5000 வந்து பிளாக் கலர்ஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ப்ராக்டிஸ் இன்னும் பண்ணல. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துற முடியும். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து பழைய இதுதான், இந்த சிங்கிள் பிளேயர் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ மல்டி பிளேயர் இதுவும் வந்து ஆல்ரெடி விளாண்டவங்களுக்கு தெரியும், ஃபைண்ட் மேட்ச் கொடுத்து நம்ம வந்து விளையாடுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த அட்டாக் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு ஒரு இது மட்டும்தான் இருக்குது, ஆல்ரெடி 2 வந்து டிக் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ பார்த்த அந்த டவுனாலேயே வந்து நம்ம விளாண்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து டிக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இப்போ இந்த ராஜா வந்து நம்ம நான் ஒரு 250 ராஜா வந்து சாவடித்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து ஒவ்வொரு ஃப்ரீயாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் நெக்லஸ் வந்து 5000 வரும். ஸோ இந்த இடத்த வந்து ரீச் ஆக எனக்கு வந்து இந்த பாய்சன்ஸு, அதுக்கப்புறம் இந்த காயின்ஸு, எக்லர்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து அதிகமாகவே வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்சில் போயிட்டு இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிடைக்க முடியும். ஸோ ரிவார்ட்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து ரிவார்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா, ஸோ இதை எது இதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக இந்த புக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த புக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா
இப்போ வந்து டவுன் ஹால் வந்து இப்போ என்னது பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 இருக்குது. இப்போ 11 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட் கொடுத்துறோம் அப்படின்னா 10 நாள் ஆகும். ஸோ அந்த 10 நாள் வந்து தேவையில்லை. அந்த புக்கு இருக்குது அப்படின்னா இந்த அப்கிரேட் பண்ணுறது பக்கத்துலேயே வந்து அந்த புக்கும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வால் வந்து நான் அப்கிரேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு காயின் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் வந்திருக்கு இல்லையா, இப்போ அந்த மோதிரம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு மோதிரமே போதும், எனக்கு இந்த 15,000 கூட வந்து செலவாகாது, டக்குன்னு வந்து அப்கிரேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் சொன்ன அந்த புக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 days ஒரு செகண்டில் நமக்கு வந்து டக்குன்னு வந்து அப்கிரேட் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளான்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கிளான்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளான்ஸ்லையோ இருங்க. ஸோ அப்போ இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கிளான்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ஒரு கேம் மாதிரி வரும். ஸோ மற்றவங்களோட கிளான்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்னோடய பர்சனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்வைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது வந்து எது வேணாலும் அப்கிரேட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இந்த காயின்ஸ் இப்போ நான் டச் பண்ண பார்த்தீங்களா இந்த கோல்டு மெயினும் அதே மாதிரி வந்து இந்த எக்ளோஸும் வந்து அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து யாராவது நம்மளோட டவுனை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய காயின்ஸ் போகும், நிறைய எக்ளோஸ் போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இடத்துல ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து குறையவே குறையாது. இதில் என்ன ஸ்டோர் ஆகிட்டுருக்கோ இப்போ இது இப்போ வந்து இந்த கோல்டு மைன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு இல்லையா, அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி. ஸோ இதை வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கோ அது மட்டும்தான் போகும். ஸோ ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக இருந்தாலும் அதில் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் இதை வந்து மேக்ஸிமம் வந்து டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு மற்றதை வந்து டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ இது என்னோடய பர்சனல் இது. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெனான் பார்த்தீங்கன்னா வந்து டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து இதை அப்டேட் பண்ணால் கூட நமக்கு வந்து இந்த டபுள் வராது, அடுத்து பிளாக் அந்த மாதிரி தான் போகும். டபுள் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது பாருங்கள் மோட்டாருக்கு பக்கத்தில் வந்து கீரப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த கீரப்பை வந்து ஹைடாக இருக்குது. ஸோ இந்த ஹைடாக இருக்குது. ஸோ அதை வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன், அப்கிரேட் திஸ் பில்டு டூ லெவல் 8. ஸோ ஆனால் வந்து என்னோடய பில்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 இருக்குது. அது என்னடா 8 வரணும் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேம் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு கேம் இருக்கும். ஸோ நிறையா பேர் இந்த கேம் விளையாட மாட்டாங்க, இந்த பக்கம் இருக்கிற டவுனால் அந்த பக்கம் மட்டும்தான் விளையாடுவாங்க. ஸோ இந்த பக்கமும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விளையாண்டே தான் ஆகணும். ஸோ இந்த பக்கமும் விளையாண்டால் தான் நமக்கு வந்து அந்த பக்கம் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டவுனால் பார்த்தீங்கன்னா வந்து 6 இருக்குது. ஸோ 8 வரும்போது எனக்கு வந்து அந்த மைன் வந்து கீரப் வரும். ஸோ கீரப் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டபுளாகும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பக்கமும் வந்து நம்ம ஈஸியாக வந்து விளையாடலாம். ஸோ அந்த பக்கம் மாதிரி தான் இதுவும். ஸோ இதுலேயும் வந்து அட்டாக் கொடுக்கணும். அட்டாக் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் நவ், அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயின் யூஸ் பண்ணி வேறு வேறு ப்ரொஃபைல் வந்து போகலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் நவ் அப்படின்னு கொடுத்தோடனே ஒரே ஒரு ப்ரொஃபைல் தான் வரும், அதில் தான் நம்ம வந்து ப்ளே பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய டவுன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதே மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் விளையாடுங்க. ஸோ இந்த பக்கம் வந்து மேக்ஸிமம் விளையாடாதவங்க நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு கிளாக் டவல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து ஃப்ரீ பூஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃப்ரீ பூஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நான் இங்கே அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இது வந்து ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து என்ன அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி அடுத்து வந்து என்னென்னலாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அந்த பில்டர்ஸோட இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோம்னா என்னது வந்து என்ன அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் தெரியுது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு என்னென்னலாம் அப்டேட் பண்ண முடியும், அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாமே போதும், அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அப்படியே வந்து அப்டேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து அவங்களோட லிஸ்ட்டு. ஸோ இல்லை எனக்கு வந்து நானே வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்கிரேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேம் திரும்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கிளான்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். விவிடெக் தமிழுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.